ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. மகாபாரதம் அத்தியாயம் 88, சௌமதத்தன் வதம். அதோ உன்னுடைய சிஷ்யனும் நண்பனும் சத்திய பராக்கிரமனுமான சாத்யகி சத்ருப்படைகளை குலைத்து விட்டு வெற்றியோடு வருகிறான் பார். தேர் நடத்தி கொண்டிருந்த கிருஷ்ணன் தனஞ்சயனுக்கு இவ்வாறு சொன்னான். மாதவா, தர்மபுத்திரரை விட்டுவிட்டு சாத்யகி இங்கு வந்தது எனக்கு பிடிக்கவில்லை. துரோணர் அவ்விடம் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார். தர்மபுத்திரரை காப்பாற்ற வேண்டிய இவன் இங்கே இப்படி வந்து விடலாமா? ஜெயத்ரதனும் கொல்லப்படவில்லை. அதோ பார், பூரிஸ்ரவஸ் சாத்யகியை எதிர்க்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் சாத்யகியை யுதிஷ்டர் இவ்விடம் அனுப்பிவிட்டது பெரும் தவறு என்றான் அர்ஜுனன். கண்ணனை பெறுவதற்காக அவதரித்தாள் தேவகி. அவளுடைய ஸ்வயம்வரத்தில் சௌமதத்தனுக்கும் சினிக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. வாசுதேவனுக்காக சினியானவன் சௌமதத்தனை ஜெயித்து தேவகியை தன் தேரில் ஏற்றி வைத்து கொண்டு சென்றான். அன்று முதல் இரண்டு குலங்களும் ஜன்ம விரோதம் பூண்டுவிட்டது. சினியின் பேரன் சாத்யகி, சௌமதத்தன் மகன் பூரிஸ்ரவஸ். சாத்யகியை கண்டதும் பரம்பரை பகையொட்டி அவனை பூரிஸ்ரவஸ் யுத்தத்திற்கு அழைத்தான். சூரன் என்று எப்போதும் கர்வம் கொண்டிருக்கும் சாத்யகியே, இதோ உன்னை தொலைத்து விடப் போகிறேன். நெடுநாளாக நான் விரும்பிய யுத்தம் இப்போது எனக்கு கிடைத்தது. தசரத குமாரனாகிய லக்ஷ்மணனால் வதம் செய்யப்பட்டு இந்திரஜித்து மாண்டதைப் போல் என்னால் வதம் செய்யப்பட்டு நீ இன்று யமலோகத்திற்கு போவாய். உன்னால் கொல்லப்பட்ட வீரர்களுடைய ஸ்திரீகள் இன்று திருப்தி அடைவார்கள். இவ்வாறு சொல்லி பூரிஸ்ரவஸ் சாத்யகியை யுத்தத்திற்கு அழைத்தான். வீண் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போவதில் என்ன பயன்? யுத்தத்தில் பயம் இல்லாதவனிடத்தில் இந்த பேச்சுகள் என்னத்திற்காக? பேச்சை விட்டுவிட்டு செய்கையினால் உன் சூரத்தனத்தை காட்டு. சரத்காலத்தில் மேகங்கள் வீண் இடிமுழக்கம் செய்வது போல் வெறும் கர்ஜனை செய்ய வேண்டாம் என்று சிரித்து கொண்டு சொன்னான் சாத்யகி. போர் துவக்கினார்கள். இருவரும் இரண்டு சிங்கங்கள் போல் யுத்தம் செய்தார்கள். குதிரைகள் கொல்லப்பட்டு விற்கள் அறுபட்டு ரதங்கள் இழந்து இருவரும் தரையில் கத்தியும் கேடயமுமாக நின்றார்கள். இருவரும் ஆச்சரியமான சஞ்சாரங்கள் செய்தார்கள். ஒரு முகூர்த்த காலம் கத்தி சண்டை நடந்த பிறகு கேடயங்கள் அறுபட்டு கைச்சண்டை ஆரம்பித்தது. ஒருவரையொருவர் இருகக் கட்டி கொண்டு பூமியில் சுழன்றும் துள்ளி எழுந்தும் மறுபடி ஒருவரையொருவர் தள்ளியும் இவ்வாறு யுத்தம் நெடுநேரம் செய்தார்கள். பார்த்தன் அச்சமயம் சிந்துராஜனோடு போர் செய்து கொண்டு அவன் வதத்தில் மனத்தை செலுத்தியவனாக இருந்தான். தனஞ்சய, சாத்யகி களைத்து போனதை பார். சாத்யகியை இந்த பூரிஸ்ரவஸ் கொல்லப்போகிறான் என்றான் கிருஷ்ணன். தனஞ்சயன் ஜெயத்ரதன் பேரிலேயே கவனமாக இருந்தான். மறுபடி கிருஷ்ணன், கௌரவப்படையுடன் போர் புரிந்து களைத்து போயிருக்கும் சாத்யகியை பூரிஸ்ரவஸ் யுத்தத்திற்கு அழைத்தான். இது சமமான யுத்தமல்ல. இவனுக்கு உடனே துணை போக வேண்டும். இல்லாவிடில் நம்முடைய அருமை யுயுதானன் பூரிஸ்ரவஸால் கொல்லப்படுவான் என்றான். இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே பூரிஸ்ரவஸ் சாத்யகி
கீழே போட்டு அடித்தான். செத்தான் யுயுதானன் என்று கௌரவசேனை ஆரவரித்தது. விருஷ்ணிகுலத்திலேயே சிறந்தோங்கி விளங்கிய வீரனான சாத்யகி பூமியில் கிடப்பதைப்பார். உனக்கு துணை செய்ய வந்தவன் உன் எதிரில் வதம் செய்யப்படுகிறான். நீ பார்த்து கொண்டிருக்கையிலேயே உன் நண்பன் உயிரிழக்கப் போகிறான் என்று கிருஷ்ணன் மறுபடியும் அர்ஜுனனுக்கு சொன்னான். சிங்கம் யானையை இழுப்பது போல் யுத்த களத்தில் விழுந்த சாத்யகியை பூரிஸ்ரவஸ் தரதரவென்று இழுத்தான். அர்ஜுனன் தர்ம சங்கடத்தில் சிக்கி கலக்கமடைந்தான். பூரிஸ்ரவஸ் என்னால் எதிர்க்கப்படவில்லை, வேறொருவனோடு எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கிற பூரிஸ்ரவஸின் மேல் அம்பு விட்டு கொல்ல என் மனம் துணியவில்லை. என் நிமித்தமாக சாத்யகி உயிர் இழப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவும் முடியவில்லை. இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுக்கு சொல்லி முடிக்கும் தருவாயில் அவன் மேல் சைந்தவன் தொடுத்து வீசிய அம்புத்திரள் வந்து வானை மூடிற்று. அவனும் ஜெயத்ரதன் மேல் அம்பு மாறி பெய்து கொண்டிருந்தான். அதே சமயம் சாத்யகியின் சங்கட நிலையை அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தான். பார்த்தனே, அநேக வீரர்களுடன் போர் புரிந்துவிட்டு சாத்யகி மிகவும் களைப்படைந்து ஆயுதங்களை இழந்து பூரிஸ்ரவஸின் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றான் மறுபடியும் கண்ணன். அர்ஜுனன் இந்த சமயம் திரும்பி பார்த்தபோது பூரிஸ்ரவஸ் கீழே கிடந்த சாத்யகியை காலால் மிதித்து கொண்டு கத்தியுடன் கூடிய கையை உயரத் தூக்கி நின்றான். அதை கண்டதும் பார்த்தன் ஒரு அம்பு விடுத்தான். அது பூரிஸ்ரவஸின் கையை நோக்கி பாய்ந்தது. உயர தூக்கின வலக்கை அறுபட்டு பிடித்திருந்த கத்தியுடன் கீழே விழுந்தது. கை வெட்டப்பட்ட பூரிஸ்ரவஸ் திரும்பி பார்த்தான். கௌந்தேயனே, வீரனுக்கு தகாத காரியத்தை நீ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன்னை பாராமல் வேறொருவருடன் போர் புரிந்து கொண்டிருக்கிற என்னுடைய கையை மறைவாக இருந்து வெட்டினாய். ஆ, மனிதன் யாரிடமும் கூடி பழகிறானோ அவனுடைய குணத்தை சீக்கிரம் அடைகிறான் என்கிற உண்மையை உன்னுடைய செய்கையில் கண்டேன். தனஞ்சய, உன் அண்ணன் தர்மபுத்திரனிடம் சென்று பூரிஸ்ரவஸ் என்ன செய்து கொண்டிருக்கும் போது கையை வெட்டினதாக சொல்லப்போகிறாய். இந்த தகாத யுத்த முறையை உனக்கு யார் உபதேசித்தது? தகப்பன் இந்திரனா, ஆச்சாரியர்கள் துரோணரா, கிருபரா? உன்னுடன் யுத்தம் செய்யாதவனும் உன்னை பாராதவனுமான ஒருவனை எந்த தர்மத்தை அனுசரித்து அடித்தாய்? இழிவானவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீ செய்தாய். உன் புகழுக்கு பெரும் குறையை உண்டாக்கி கொண்டாய். நீயாக இந்த அதர்மத்தில் இறங்கி இருக்க மாட்டாய். கிருஷ்ணனுடைய பிரேரணையின் மேல்தான் நீ இவ்வாறு செய்திருக்க வேண்டும். இது உன் இயல்புக்கு பொருந்தாத செய்கை. வேறொரு விஷயத்தை கவனித்து கொண்டு அஜாக்கிரதையாக இருப்பவனை அரசகுலத்தில் பிறந்த ஒருவன் தாக்க மாட்டான். இகழத்தக்கவனான கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்டு இந்த அதர்மத்தை செய்துவிட்டாய். இவ்வாறு வலக்கை இழந்த பூரிஸ்ரவஸ் யுத்த களத்தில் கண்ணனையும் அர்ஜுனனையும் நிந்தித்தான். பார்த்தன், பூரிஸ்ரவஸே, முதுமையால் புத்தியை இழந்தாய் போலும். யுத்த முறைகளை முற்றிலும் அறிந்தவனாகிய நீ ஏன் வீணாக என்னையும் ரிஷிகேசனையும் நிந்திக்கிறாய்? எனக்காக பிராணனை விட துணிந்து வந்து யுத்தம் செய்கிற நண்பனை, எனக்கு வலதுகை போன்ற யுயுதானனை, அவன் செய்கையற்று கீழே கிடக்கும்போது நீ வதம் செய்வதை நான் எப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியும்? இருந்தேனானால் நான் நரகத்தை அடைவேன். மாதவனுடன் சேர்ந்து நான் கெட்டுப்போனேனா? அப்படி கெட்டுப்போக உலகத்தில் எவன்தான் விரும்ப மாட்டான்? புத்தி மயக்கத்தினால் இப்படி பேசுகிறாய். அநேக மகாரதர்களுடன் போர் செய்து களைப்புற்று ஆயுதங்கள் குறைந்து வந்திருந்த சாத்யகியை நீ யுத்தத்துக்கு அழைத்து ஜெயம் பெற்றாய். அவ்வாறு ஜெயிக்கப்பட்டு கீழே கிடந்தவனை நீ எந்த தர்மத்தின்படி கொல்லப்போனாய்? ஆயுதத்தை இழந்தவனும் கவசம் உடைந்தவனும்
களைப்புற்று தடுமாறின் இன்றவனுமான பாலன், அபிமன்யுவன் வதத்தை நீங்கள் எவ்வாறு கொண்டாடினீர்கள் என்றான். இவ்வாறு அர்ஜுனன் மறுமொழி சொன்னபின் பூரிஸ்ரவஸ் சாத்யகியை விட்டு விலகி யுத்தகலத்தில் இடக்கையினால் அம்புகளை கீழே பரப்பி யோகாசனத்தில் அமர்ந்து பிரம்மத்தை தியானித்து பிராயோபவேச நிலையில் அமர்ந்தான். கௌரவ சேனை முழுதும் பூரிஸ்ரவஸை புகழ்ந்து ஆரவாரித்தது. அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் இகழ்ந்தது. வீரர்களே, என்னுடைய பாணங்கள் செல்லும் தூரத்தில் என்னைச் சேர்ந்த வீரனை எந்த பகைவனும் கொல்ல விடமாட்டேன் என்பது என்னுடைய விரதம். ஏன் என்னை நிந்திக்கிறீர்கள்? தர்மத்தை அறியாமல் நிந்தித்தல் தகாது. சாத்யகியை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம் என்று சொல்லி அர்ஜுனன் பூரிஸ்ரவஸை பார்த்து, அடுத்தவர்களுக்கு அபயம் கொடுத்தவனும் புருஷ சிரேஷ்டனுமான வீரனே, தவறான செய்கையினால் இந்த நிலைமையை நீ அடைந்தாய். என்னை நிந்திப்பதில் பயனில்லை. இதற்கெல்லாம் காரணமான க்ஷத்ரிய தர்மத்தை நாம் அனைவரும் நிந்திக்க வேண்டும் என்றான். அர்ஜுனன் சொன்னதை கேட்ட பூரிஸ்ரவஸ் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் வணங்கி தலையால் பூமியை தொட்டான். ஒரு முகூர்த்த காலம் இளைப்பாரிய சாத்யகி எழுந்து கோபத்துக்கு வசப்பட்டவனாக கத்தியை எடுத்துக்கொண்டு யோகத்தில் அமர்ந்திருந்த பூரிஸ்ரவஸை அடுத்தான். சேனை முழுவதும் ஹா ஹா என்று கூக்குரலிட்டு கொண்டும், கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேண்டாம் என்று தடுத்து கொண்டும் இருக்க சாத்யகி கத்தியை வீசி பூரிஸ்ரவஸின் தலையை அறுத்து கீழே தள்ளினான். சேனையில் உள்ளவர்கள் அனைவரும் சாத்யகி செய்தது இகழத்தக்க காரியம் என்று சொல்லி வெறுப்பும் துக்கமும் கொண்டு நிந்தித்தார்கள். யுத்த ரங்கத்தில் உயிரோடு விழுந்திருக்கும் என்னை காலால் மிதித்து கொள்ள எத்தனித்த குலச்சத்ருவை அவன் எந்த விரதத்திலிருந்தாலும் நான் கொல்லத்தகுந்தவன் என்று சாத்யகி சொன்னான். ஆயினும் யாருமே யுத்தகலத்தில் பூரிஸ்ரவஸின் வதத்தை சரியென்று ஒப்புக்கொள்ளவில்லை. சித்தர்களும் தேவர்களும் பூரிஸ்ரவஸை கொண்டாடினார்கள். பாரதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தர்ம சங்கட சிக்கல்களில் பூரிஸ்ரவஸின் வதமும் ஒன்று. துவேஷமும் கோபமும் வளர்ந்து விட்ட பின் ஒழுங்கு ஏது, தர்மம் ஏது? இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.